கேங்மேன் லேட்டஸ்ட் நியூஸ். தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு 11/4/2022 அன்று கேங்மேன் நண்பர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் விடுபட்ட நண்பர்களுக்கு என்று கோரிக்கை வைத்துள்ளது. பேருநர் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் அவர்கள், தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம். ஐயா வணக்கம். பொருள்: நிர்வாகம், கேங்மேன் பணியாளர்கள் விபத்து தொடர்பாக. வாரி ஆணை 22/4. தமிழகம் முழுவதும் 9613 கேங்மேன் பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் பல 100 கிலோமீட்டர் அப்பால் இந்த பணியாளர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டனர். இவர்களை தேர்வு செய்யும் பொழுது இவர்களது பணி குறித்து தெளிவாக கூறப்பட்டிருந்தது. ஆனால் சமீப காலமாக இந்த பணியாளர்களை மின்தடை நீக்க பணிகளுக்கு பயன்படுத்தி விபத்துக்குள்ளாகி சிலர் மரணம் அடையும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு கோவை தெற்கு வட்டம் அரசூர் பிரிவில் பணியாற்றும் திரு ரஞ்சித்குமார் என்ற கேங்மேன் விபத்தில் அடிபட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவருக்கு பெரும் தொகை செலவு செய்யப்பட வேண்டியுள்ளது. அவரது மருத்துவ செலவை உடனடியாக வாரியமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதேபோல உடுமலைப்பேட்டை வட்டத்தில் பொள்ளாச்சி கோட்டத்தில் திரு சின்னத்தம்பி என்ற கேங்மேன் மின் தடை நீக்க பணியில் ஈடுபட்ட பொழுது மின் விபத்தில் மரணமடைந்துள்ளார். எனவே இரவு நேரங்களில் மின் தடை நீக்கல் பணிகளுக்கு இவர்களை ஈடுபடுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது என்பதை அனைத்து அலுவலர்களுக்கும் தக்க அறிவுரையை வழங்கிட கேட்டுக்கொள்கிறோம். இதேபோன்ற கேங்மேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.